ஹலோ ஆல், பிக் பாஸ் சீசன் செவனோட டே த்ரீ ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டே த்ரீல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஃபோர் த டேல வந்து காட்டுறாங்க. அதில் மாயா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக போய் கூல் சுரேஷனை என்னோட டவலை எங்கேயாவது பார்த்தீங்களா, எல்லா டவலும் ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ கூல் சுரேஷனை லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாரா என்னன்றது தெரியாது தெரில. அண்ணன் எப்போவுமே வந்து கூலன்னா கூலாக தான் வந்து இருப்பாவில், ஆனால் அவர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னோடனே மாயா அவங்க வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு எப்போவுமே வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஒழுங்காக பேசுறது இல்லை, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துருக்கீங்க, உங்கள் பிஹேவியர் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் விஷ்ணு வந்துட்டு அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கார். சரி ஓகே, நீங்கள் சொல்லுமா சொல்லுமான்ட்டு குல் சுரேஷனை மோஸ்ட்லி அந்த கான்வர்சேஷனை தவிர்க்க தான் பார்க்குறாரு. எனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை, நீ பேசுனா பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மாயா அவங்களே வந்து கடுப்பாகி பாயிண்ட்டே இல்லாமல் வேஸ்ட்டு உங்களுக்குலாம் அவ்வளோ சீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நம்ம விஷ்ணு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாப்புல, உனக்கும் அவ்வளோ சீன் இல்லை, நீ போடுறதே மிகப்பெரிய ஒரு சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா அது கூல் சுரேஷ் அண்ணனுக்கு இவருக்கு தானே, இவன் மாயாவுக்கும் தானே ஆல்ரெடி பத்திக்கிறமா இருந்தது, இன்னும் திடீர்னு இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ மாயா அண்ட் விஷ்ணு ரெண்டு பேரும் வந்து பேசி அமைக்கிறாங்க. இப்போ தான் விஷ்ணு அண்ணனே ஓப்பனே ஆகிறாரு, ரைட்டு நம்மளும் களத்தில் இறங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஆல்வேஸ் வந்து கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பித்தோன்னே சரி எங்கடா போய் முடியும் எண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட்ஸோட விட்டாங்க. மாயா தன்னுடைய சண்டை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ரெண்டு பேரும் நீ சீன் இல்லை நான் சீன் இல்லை, நீ கெத்தா நான் கெத்தா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கூல் சுரேஷனாக வழக்கம் போல் போய் விசித்ரா மேமும் கூல் சுரேஷ் அண்ணனும் பேசிக்கிறது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபன்னான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். விசித்ரா மேம் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கப்ப, எப்பா இதை மட்டும் எப்படி பண்ணுறது, மீன் குழம்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னப்போ அதெல்லாம் தனியாக சுட வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்கிறாரு யுகேந்திரனை. உடனே அதுக்கு வந்து குல் சுரேஷன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை நீங்கள் சுட வைக்கலாம் பரவாயில்ல, இருக்கிறத ஊற்றுங்க எனக்கு சாப்பிட்டு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன கட்டுறாங்கன்னா, ஹோலா அடுத்த நாள் வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது. அப்போ பாவா செல்லதுரை அண்ணன்ட்ட போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தனியாக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இவர் தான் என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாவா செல்லதுரை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, யார் என்ன சொன்னாலும் என்னோடய ஒரு சில ஆட்டிடியூடு வந்து மாற்றிக்க மாட்டேன், அப்போ நம்ப நானாக இருக்கேன் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு அண்ணன் வந்து கேட்குறாரு, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு இடத்துல எப்படியே இருக்காங்கன்னா அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அவங்க செய்கிற சரி தவிர சொல்லி அது மூலயமா அவங்க திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு. அதுக்கு பாவா செல்லதுரை வந்து அப்படி அப்படியே சுற்றி 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 ஒரு சொல்கிறாரு, ஆனால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய இல்லை. அதுக்குள்ளே வந்து நம்ம கேப்டன் வந்துட்டு ஒரு நாலு பேர் அழைச்சிட்டு வந்து இது இப்படி அது அப்படி விஷ்ணு இப்படி தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசு, அந்த சைடு ஒரு குரூப்பாக இருந்து பேசு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்வர்யா அவங்களோட டாட்டூ பற்றி ஒரு பக்கம் பேசு, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது கொஞ்சம் சண்டை வந்து முற்று பெறலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பிக் பாஸ் அடுத்த டாஸ்க் வந்து வைக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் வந்து யார் மோஸ்ட்லி பாப்புலர் அப்படின்ற மாதிரி நீங்கள் லைவில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ மாயா அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. விஷ்ணு வந்துட்டு லைட்டாக ட்ரிகர் ஆகி ஏற்கனவே ஆல்ரெடி சண்டையாக சரி ஓகே கொளுத்தி போடுவோன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் மோஸ்ட்லி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு தான் வந்து விழுந்தது. அதிலேயே விஷ்ணு லைட்டாக கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு. இடையில பிரதீப் அண்ணனுக்கு இவருக்கு வர லைட்டாக வந்து முட்டிக்கிச்சின்னு கூட வந்து சொல்லலாம். ஓவராலாக இவங்க எல்லோரும் வந்துட்டு பாவா செல்லதுரையை தான் இப்போ வந்து லைட்டாக வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. மாயா ஒரு டஃப் கண்டஸ்ட் இருப்பாங்களா, இல்லை விஷ்ணு வந்து ஒரு டஃப் கண்டஸ்டண்டாக இருப்பாரா, இல்லை பிரதீப் இருப்பாரா அப்படி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் மணி அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சைலண்ட்டாகவே போயிட்டுருக்காங்க. யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன, யார் பக்கம் நியாயன்றதை சொல்லுங்கள்.